எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்நாட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெசிபி, ஒரு பொரியல் தான் செய்ய போறேன். நிறைய பேர் இந்த அடுப்பில்லா சமையல பார்த்துட்டு நிறைய பேர் அம்மா இதே மாதிரி செஞ்சு காட்டுங்கம்மா செஞ்சு காட்டுங்கம்மான்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்காக இன்னைக்கு வாழைக்காயை வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போறோம். அடுப்பு வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், வாழைக்காய் பொரியல் சூப்பராக செமையா எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி எப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து பச்சையாக தான் செஞ்சோமா அப்படிங்கிறதே தெரியாது, இந்த வித்தியாசமே இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வாழைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு இல்லாமல் பொரியல் பண்ண போகிறோம். ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து தோல் சீவிக்கணும், லைட்டாக வெட்டிட்டு தொலை சீவிக்கணும். மாதிரி ரெண்டு சைடும் தொலைச்சி வச்சுருங்க. சீச்சிட்டு இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. நம்ம அந்த வாழைக்காய் பொரியலை வந்து நல்லா குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும், துவப்பு இல்லாமல் அந்த மாதிரி நம்ம துவப்பு இல்லாமல் செய்யணும்னா பொடியாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி வெட்டிட்டு மறுபடியும் இதில் வந்து நல்லா பொடியாக வெட்டிடணும். அப்போ தான் நம்மளுக்கு காய் பொடியாக கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதை கட் பண்ண தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும். இப்போ இந்த தண்ணியில் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா கரையணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த காயை இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அப்போ தான் இந்த காய் வந்து நல்லா வெந்த மாதிரி காட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே உப்பு போட்ட தண்ணிக்குள்ளே ஊறணும். ஊறிச்சுன்னா காய் வெந்துடும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அந்த உப்பு தண்ணிக்குள்ளே நம்ம கையை போட்டு ஊறுக்காக அப்படி பிசைஞ்சு விடணும் லைட்டாக இந்த மாதிரி. அப்போ தான் அந்த காய் வந்து அதாவது வெறப்பாக இல்லாமல் கொஞ்சம் சொல சொலப்பாக இருக்கும். சொல சொலப்பாக இருக்குன்னா வெந்த மாதிரி ஆயிரும். அப்படியே சும்மா அப்படியே போட்டுறாதீங்க. இப்போது எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிசை அப்படியே லைட்டாக அப்படி பிசைஞ்சு விடுங்க. அவ்வளவுதான். இப்போ இது ஊறட்டும். 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இது இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் இது வந்து நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இதில் குடமிளகாய் கொஞ்சம் போல் குடமிளகாய் கட் பண்ணிக்கணும். குடமிளகாயும் நல்லா நைஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே ஒரு பவுலில் அள்ளி வச்சிடலாம். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டையும் நல்லா பொடியாக வெட்டி அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழைக்காயை வந்து பச்சையாக திங்கிறேன். ஏற்கனவே வாழைக்காய் வந்து கொஞ்சம் வாயு, பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேராது, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் வாயு பிடிக்கும். அதனால் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். பூண்டெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் எப்போவுமே சேப்பில் 2 போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எங்கேயாவது வாயு மாதிரி பிடிச்சி குடிச்சுன்னா அப்போவே எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிக்குவாங்க. இந்த பூண்டு எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது தெரியுங்களா? நிறைய பேத்துக்கு இது தெரிகிறதில்ல. அதாவது வயசாச்சுன்னா அப்போ தெரியும் அவங்களுக்கு. அதை இப்போவே இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் எந்த ஒரு வியாதியும் வராது. நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க. அதாவது வாயில் தண்டுபடாத அளவுக்கு இருக்கணும். வாயில் தண்டு பட்டுச்சுன்னா எடுத்து கீழே போட்டுருவாங்க பிள்ளைங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல பொடியாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. காயும் பாருங்கள் மொதல் இருந்ததுக்கு இப்போ நல்லா சொல சொலப்பாக ஆயிடுச்சு. அவ்வளோ விறப்பாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த விறப்புத்தன்மை இல்லாமல் நல்லா வெந்து போன மாதிரி சுழண்டு போச்சு. இப்படி சுழண்டு போனால் தான் அந்த காய் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் இந்த காயை அள்ளி போட்டுக்கலாம்.
தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிருங்க. தண்ணி வந்து உடல் இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே தண்ணிக்குலேருந்து எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நிறைய பச்சையாக திங்கிறது ரொம்ப நல்லது. பச்சையாக இருக்கிற ஐட்டம்லாம் நிறைய சேர்த்து செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்தையும் நிறைய சேர்த்துக்கோங்க. பச்சையான இருக்குன்னா பூண்டு கொஞ்சம் போல், குறுமிளகு சீரகம் ரெண்டையும் நான் இடித்து வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் தாளிக்கிறது இல்லை, அதனால் அதெல்லாம் வந்து இப்படி இடித்து போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போல் பிச்சு போட்டுக்கோங்க, இல்லாட்டி கட் பண்ணி போட்டுக்கோங்க. முழுசாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காயில் உப்பு கல் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்குறோம், அதனால் இப்போ உப்பு சேர்க்காதீங்க. கடைசியாக எல்லாத்தையும் போட்டு கலக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ, உங்களுக்கு தேங்காய் பூ தாங்க நிறைய சேர்க்கணும். நம்ம எவ்வளோக்கு தேங்காய் பூ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு இந்த காய் தீந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு நான் தேங்காய் பூ சேர்க்குறேன். ஏன்னா தேங்காய் சாப்பிடும் பொழுது எல்லாம் சேர்த்து கடிவிடும் பொழுது அவங்களுக்கு அந்த இது பச்சையாக தெரியாது, நல்லாயிருக்கும். முடிஞ்சது நிறையா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. பச்சை தேங்காய் திங்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள்லாம் சின்ன வயசில் எங்கள் ஊரில் மாறாக இருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் பச்சை காய், அதாவது எப்போ காய் பிடுங்கினாலும் ஒரு ரெண்டு தேங்காயாவது தின்றுவோம். திட்டுவாங்க எங்கள் வீட்டிலலாம், சட்னிக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், என்ன அப்படி திங்கிறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் அப்போலாம் நாங்கள் சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி எதை கொஞ்சமாவது ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்லா அந்த சீரகம் குறுமிளகெல்லாம் இதில் சாரணும். அப்போ தான் நம்ம தாளித்த மாதிரி அந்த வாசம் நல்லாயிருக்கும். நம்ம தாளிக்கும் பொழுது கடுகுளுந்து ஒரு போட்டு தாளிக்கிறோம். இதில் வந்து அந்த சீரகம் இடித்து போட்டுக்கிறது, இடித்து போடணும், அதுதான் நல்லாயிருக்கும். முழுசாக போட்டுறாதீங்க. நம்ம பொடியை வெட்டி தண்ணிக்கில் போட்டதுனால அப்படியே சொலண்டு போய் நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பச்சை வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மென்று சாப்பிடும் பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் பொரியல் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா சூப்பராக, அதாவது குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் பொரியல் பண்ணிட்டேன், அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், நம்ம சாப்பிடும் பொழுது பச்சையாக தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியே தெரியலை. அதாவது வெங்காயத்துலேருந்து பூண்டு அந்த வாழைக்காய் எல்லாமே அப்படியே நல்லா வேக வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. தேங்காய் நம்ம நிறைய சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து நாங்கள் நிறைய வாட்டி செஞ்சுருக்கிறேனா, ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய செய்கிறத விட ஒரு வாழைக்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் போக 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 உங்களுக்கு அது பிடிச்சி போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்டில் வந்து நிறைய பேர்த்துக்கு பச்சையாக சாப்பிடணுமா ஐயோ அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். போக போக அதுவே உங்களுக்கு வந்து நல்லா இனிப்பாக ருசியாக தெரிகிற மாதிரி ஆகிடும். அப்புறம் அதுவே செஞ்சு சாப்பிட தோணும். நல்லா இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. ரெண்டாவது, இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பச்சையாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை லைட்டை போட்டு கலக்கி கொடுங்க, தெரியாது. அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் போல் தேங்காய் ஒரு சொட்டு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து நம்ம தாளித்த மாதிரி இந்த வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வேணாலும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காயையும் விடலை, கரும்பு சர்க்கரையும் போடலை. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் வீட்டில் எல்லாருமே செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு யாராக இருக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் போடுங்க. இது பெரிய வேலையே இல்லை, குயிக்காக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.